نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى اله وصحبه اجمعين اما بعد فاعوذ بالله من الشيطان الرجيم والبدن جعلناها لكم من شعائر الله ولكم فيها خير صدق الله مولانا العظيم பேரன்புமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆரம்பமாக அல்லாஹ்வை பயந்து நடந்து கொள்ளுமாறு உங்களுக்கும் எனக்கும் நான் வசியத்தை செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்லாஹ் இந்த உம்மத்திற்கு சிறப்பு சின்னங்களாக பல்வேறு விஷயங்களை கொடுத்திருக்கின்றார். உதாரணமாக நாம் தொழுகின்ற தொழுகை, இது அல்லாஹினுடைய ஒரு சின்னம். நம்முடைய ஹஜ், இது அல்லாஹினுடைய ஒரு சின்னம். ஹஜ்ஜிலே இருக்கக்கூடிய இடங்கள் அரஃபா, மினா, முஸ்தலிஃபா, இது போன்றவைகள் ஹஜ்ஜினுடைய ஒரு சின்னம். ஹஜ்ஜினுடைய சின்னங்களை அல்லாஹின் ஷாயிர் இல்லா, இது அல்லாஹினுடைய சின்னங்கள் என்பதாக போற்றி சொல்லுகின்றார். தில்ஹிஜ்ஜாவினுடைய இந்த மாதத்திலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய நினைவுகள் தான் இந்த மாதம் முழுவதிலும் மனிதனை புரட்டி போட்டுக் கொண்டே இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புகின்றான். காரணம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மட்டுமல்ல, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு சேர்ந்து அவர்களுடைய மொத்த குடும்பமும் அல்லாஹினுடைய பாதையிலே தியாகம் செய்வதற்காக வேண்டி தன்னை ஈடுபடுத்திக் கொண்டது. ஒரு வாலிபர் என்ற விதத்தில் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய செய்தி, பக்கத்து ஊரிலே திருவிழா நடக்கின்றது, அந்த திருவிழாவிற்காக வேண்டி மக்கள் எல்லாம் சென்றிருக்கும் பொழுது வாலிப வயதில் இருக்கக்கூடிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், அவர்களை தவிர இந்த சிந்தனையில் வேறு யாருமே கிடையாது, தனக்கு ஒத்துழைப்பு கொடுப்பதற்கோ அவர்களோடு சேர்ந்து நிற்பதற்கோ கூட யாரும் கிடையாது. அந்த நேரத்திலேயே அவர்கள் அருகில் இருக்கக்கூடிய ஊருக்கு எல்லோரும் சென்றிருக்கும் பொழுது தன்னுடைய ஊரில் இருக்கும் மிகப்பெரிய கோயிலில் இருக்கும் எல்லா சிலைகளையும் உடைத்திருக்கின்றார்கள். தௌஹீதினுடைய உச்சக்கட்டம். அதற்கு பின்னால் அவர்களுக்கு தண்டனை கொடுக்கப்படுகிறது. தண்டனையின் பொழுது மிக பெரும் நெருப்பு குண்டத்தில் அவர்கள் தூக்கி எரியப்பட போகின்றார்கள். மிஞ்சனீக் என்ற ஒரு இயந்திரம், அந்த இயந்திரத்தின் முன்னால் வைத்து அவர்களை சுற்றிவிடப் போகின்றார்கள். அந்த சுற்றலிலே நிர்வாணமாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த குண்டத்திலே தூக்கி எறியப்படுவார்கள். அவ்வாறு அவர்கள் சென்று கொண்டிருக்கும் பொழுது மலக்குகள் வந்து கேட்கின்றார்கள், அல்லாஹ் உங்களுக்கு சலாம் சொன்னால் உங்களுக்கு ஏதாவது உதவி தேவையா? நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், என்னை படைத்த இறைவன் என்னை பாதுகாப்பான், அவ்வளவுதான். அல்லாஹ் எவ்வளவு பெரிய நெருப்பு குண்டம் என்றால் அதற்கு பக்கத்தில் செல்ல கூட முடியாத அளவிற்கு, மேலே பறந்து கொண்டிருக்கின்ற பறவைகள் எல்லாம் கருகி அந்த தீ வெப்பத்தினால் உள்ளே விழுந்து விடுகிறது. அல்லாஹ் அவர்களுக்கு என்ன செய்தான் தெரியுமா? அந்த நெருப்பு குண்டத்தை குளிர்ந்த பூஞ்சோலையாக மாற்றி கொடுத்தான். நெருப்பு நெருப்பாகத்தான் இருந்தது, நெருப்பு அணைந்து அங்கு சோலை உருவாகவில்லை, நெருப்பு எரிந்து கொண்டிருக்கின்றது, நெருப்பு நெருப்பாகத்தான் இருந்தது. மற்றவர்கள் எல்லாம் அது நெருப்பு என்பதாகத்தான் நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் நெருப்பே குளிர்ந்ததாக அல்லாஹ் மாற்றி அங்கு ஒரு சோலையை உற்பத்தி செய்கின்றான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தியாகத்தின் விளைவுகள் இவைகள் எல்லாம். அவர்கள் செய்த அந்த முழு தியாகத்தையும் ஹஜ்ஜில் செல்லக்கூடிய ஹாஜிகளுக்கு அல்லாஹ் பாடமாக்கி இந்த உலகத்தினுடைய அத்தனை மக்களையும் அதில் ஈடுபட வைக்கின்றான்.
என்ற லப்பைக்கினுடைய வார்த்தைகள் வெளியாகும் பொழுது மனிதனுடைய உள்ளத்தில் ஒரு மிகப்பெரும் ஆனந்தமும் அதே சமயம் அல்லாஹினுடைய அச்சமும் அவன் அழைக்கின்றான் நாம் போய் நிற்க வேண்டும் என்ற உந்துதலும் அவனுடைய உள்ளத்திலே தூண்டப்பட்டு கொண்டே இருக்கும். இந்த லப்பைக்கு உருவாக்கியவர்கள் யார்? இந்த லப்பைக்கிற்காக வேண்டிய அடித்தளமிட்டவர்கள் யார்? அங்கிருக்கின்ற ஒவ்வொரு கற்களுக்கும் நாம் செய்கின்றோமே மரியாதை, அதனுடைய பலன் யாரை போய் சேர்கிறது? காபாவை எடுத்துக்கொண்டால் கல், சஃபா என்ற மலை கல், மர்வா என்ற மலை கல், மினாவினுடைய பெருவழி முழுவதும் கல், அரஃபா முழுவதும் கல், ஜபலுர் ரஹ்மத் கல், ஷைத்தானை எறிவது கல், அத்தனையும் கற்கள். கற்களுக்கு இத்தனை மரியாதையா என்றால் அது கற்களுக்கு கொடுக்கப்படும் மரியாதை அல்ல. அந்த இடங்கள் அல்லாஹுவினால் சிறப்பித்து கூறப்பட்ட இடங்கள். பிற எட்டன்று அந்த ஹாஜி தயாராகின்றார், பரபரப்பாகி விடுகின்றார். அடுத்த 5 நாட்களும் அவர் ஹஜ்ஜினுடைய அமல்களுக்காக வேண்டி மிகவும் சுறுசுறுப்பானவராக மாறிவிடுவார். அன்று காலையிலேயே அவர் மினாவை நோக்கி அவருடைய பயணம், அங்கு 5 நேர தொழுகை. அல்லாஹினுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கெல்லாம் மினாவிலே நடந்தார்களோ அந்த இடத்தில் எல்லாம் நடைமேலக்கூடிய அற்புதமான ஒரு வாய்ப்பு. மினாவில் இருந்து 9 அன்று காலை அரஃபாவிற்காக வேண்டி செல்லுகின்ற பயணம். அல் அரஃப் அல் ஹஜ் வல் அரஃபா, ஹஜ் தான் அரஃபா. அரஃபாவிலே அவர் குலுங்கி அழுவது ஷைத்தானுக்கு மிகப்பெரிய பின்னடைவை அவர் ஏற்படுத்தி கொண்டிருப்பது. தன்னுடைய வாழ்நாளில் செய்த அத்தனை பாவங்களுக்காக வேண்டியும் அல்லாஹ் அங்கே மன்னிப்பு கொடுக்கின்றேன் என்று சொன்னானே, அந்த சொல்லை வாக்குறுதியை அல்லாஹ் நிறைவேற்றி தருகின்றான். பாவம் மன்னிக்கப்பட்ட ஹாஜியாக அரஃபா பெருவெளியிலிருந்து அவரை முஸ்தலிஃபாவிற்கு அல்லாஹ் அனுப்புகின்றான். அன்றைய தினம் மகரிபையும் இஷாவையும் ஜம்முடைய தொழுகையாக முஸ்தலிஃபாவிலே அவர் தொழுதுவிட்டு அடுத்த நாள் காலையிலேயே அவர் கல்லறிவதற்காக வேண்டி கிளம்புகின்றார். ஜமரத்துல் அகபா என்று சொல்லப்படக்கூடிய கடைசி சைத்தானுக்கு அன்றைய தினம் கல்லறிந்து விட்டு குர்பானி கடமையை நிறைவேற்றி விட்டு பிறகு தன்னுடைய கூடாரத்திற்கு திரும்பி தன்னுடைய தலைமுடியை மழித்து முதல் இஹ்ராமில் இருந்து அவர் வெளிவருகின்றார். பிறகு தவாஃபு ஜியாரா என்று அழைக்கப்படுகின்ற தவாஃபிற்காக வேண்டி மீண்டும் மக்காவிற்கு பயணம். மக்காவிற்கு சென்று காபாவை தவாஃப் செய்துவிட்டு சஹி செய்துவிட்டு மீண்டும் மினாவினுடைய தன்னுடைய கூடாரத்திற்கு திரும்புகின்றார். 11-12 நாட்கள் ஜவாலுக்கு பிறகு கல்லறிந்து விட்டு தன்னுடைய இருப்பிடத்திற்கு அவர் திரும்பி முழுமையான ஹஜ்ஜினுடைய பயணத்தை முடிக்கின்றார். ஹாஜி இந்த செயல்களை செய்கின்றார்களே, இது யாருடைய முன்மாதிரி? ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய முன்மாதிரி. அந்த முன்மாதிரி, ஆஹா, இத்தனை அற்புதமான முன்மாதிரியை அவர்கள் எல்லாம் செய்கின்றார்களே, நமக்கு ஒரு முன்மாதிரி வேண்டுமல்லவா என்று கேட்கின்ற முழு உம்மத்திற்கும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் செய்த அந்த முன்மாதிரிகளில் எல்லாம் சிறப்பான ஒரு முன்மாதிரி, செய்த தியாகங்களில் எல்லாம் சிறப்பானது ஒரு தியாகம். அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்களுடைய குடும்பத்தினரோடு அத்தனை பெரிய தியாகத்தை ஒரு மனிதன் செய்துவிட முடியுமா என்று இந்த உலகத்திலே எல்லோரும் யோசிக்கக்கூடிய ஒரு தியாகத்தை செய்தார்கள் அல்லவா, அந்த தியாகத்தினுடைய பிம்பத்தை இந்த முழு உம்மத்திற்கும் அல்லாஹ் காட்டுவதற்கு விரும்புகின்றான். அதனுடைய ஒரு துளிதான் உலகியா என்று சொல்லப்படக்கூடிய குர்பானியினுடைய வணக்கம். அது சாதாரண வணக்கம் அல்ல. முஸ்லிம்களிடத்திலே அல்லாஹுவினுடைய அடையாளம் என்று சொல்லப்படக்கூடிய வணக்கம், ஷரியத் அதை தீனுடைய மிக முக்கியமான ஒரு அங்கமாக்கி இருக்கின்றது. ஏதோ குர்பானி பிராணியை வாங்கினோம், நமக்கு என்ன நல்ல ஜாலியா அறுத்தோம், பிரியாணி சாப்பிட்டோம், அப்படி அல்ல. எதற்காக வேண்டி ரப்புல் ஆலமீன் அதை கடமையாக்கினான்? நபி இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்கள் கண்ட கனவை மெய்ப்பிப்பதற்காக வேண்டி தன்னுடைய அருமை மைந்தர் இஸ்மாயில் அலை இஸ்லாம் அவர்களோடு மினா பெருவெளிக்கு சென்று அவர்களை படுக்க வைத்து அவர்களுடைய கழுத்திலே கத்தியை வைத்து அறுக்கும் பொழுது அறுத்துவிடக் கூடாதே என்று ஜிப்ரைல் அலை இஸ்லாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மேலே இருந்து குரல் கொடுக்கின்றார்கள், அல்லாஹு அக்பர். திரும்பி பார்க்கின்றார், ஜிப்ரைல் அலை இஸ்லாம் அவர்கள் ஒரு செம்மறி ஆட்டோடு இறங்கிக் கொண்டிருக்கின்றார்கள்.
அதை பார்த்த இப்ராஹிம் அலைஹிஸ் ஸலாம் அவர்கள் லா இலாஹா இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் பதில் கொடுக்கின்றார்கள். இந்த இரண்டு சப்தத்தையும் கேட்டு விழித்து இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இரண்டு பேரையும் பார்க்கின்றார்கள். அல்லாஹ் அறுக்கப்படுவதிலிருந்து இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை காப்பாற்றினான் என்று அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தும் விதமாக அடுத்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்த். இதுதான் தக்பீர். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்த். தந்தையும் தனையனும் செய்த இருவரும் தியாகத்திற்காக வேண்டி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஒத்துழைப்போடு இந்த தக்பீர் நம் மீது கடமையாக்கப்படுகிறது. ஒரு தந்தை தன்னுடைய மகனை அறுத்தால் அந்த நேரம் எப்படி இருக்கும், அந்த உள்ளம் எப்படி இருக்கும், தியாகத்தினுடைய அந்த உச்சக்கட்டம் எப்படி இருக்கும், இவைகளை எல்லாம் மனதில் கொண்டு குர்பானியினுடைய பிராணி அறுக்கப்பட வேண்டும். எனவேதான் நம்முடைய முன்னோர்கள் அந்த குர்பானி பிராணியை ஒரு வருடம் வரைக்கும் தன்னுடைய பிள்ளையை போன்று பிராணியை வளர்ப்பார்களாம். ஒரு பிள்ளையை எப்படி வளர்ப்பார்களோ அது போன்று வளர்த்து பிறகு ஒரு பிள்ளையை அறுத்தால் அவர்களுடைய கண்களில் இருந்து தண்ணீர் வரும் அல்லவா, அது போன்று அவர்களுக்கு பாசம் அந்த பிராணியின் மீது இருக்கும். அப்படி ஒரு கடமையை நிறைவேற்ற வேண்டும். இதற்கு பெயர் குர்பானி, இதற்கு பெயர் உதுஹியா, இதற்கு பெயர் தியாகம். இந்த பெருநாளைக்கு பெயரே தியாக திருநாள் தான். ஏன் இதற்கு உதுஹியா என்று பெயரிடப்படுகிறது? என்ற வார்த்தையில் இருந்து வந்தது. லுஹா என்றால் இந்த நேரம், இதற்கு முன்னால் உள்ள நேரம். லுஹாவினுடைய நேரத்திலே அறுக்கப்படக்கூடிய பிராணி என்பதால் இதற்கு உலகியா என்பதாக பெயரிடப்பட்டது. சரியத்தில் அல்லாஹுவை நெருங்குவதற்காக வேண்டி இந்த வணக்கம் ஆக்கப்பட்டிருக்கின்றது. இது குர்ஆனுடைய நஸ்ஸின் மூலம் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்நாள் முழுவதும் செய்திருந்த காரியம் என்பதால், அதற்கு பிறகு அவர்களுடைய சஹாபாக்கள் 1400 ஆண்டுகளாக முஸ்லிம்களினுடைய நேர்த்தியான செயல் இருக்கின்றது என்பதால் இது கடமை என்ற இடத்திற்கு உயர்த்தப்படுகிறது. வாஜிப், குர்ஆன் மூலமாக இது நிரூபிக்கப்பட்டது. இந்த முழு உம்மத்தும் செய்து வந்திருக்கக்கூடிய ஒரு காரியம். அல்லாஹ் தன்னுடைய அருள்முறையிலே சொல்லுகின்றான், இந்த கால்நடைகளை உங்களுக்காக வேண்டிய ஆக்கி இருக்கின்றோம். அல்லாஹினுடைய அத்தாட்சிகளில் உள்ளது இந்த உலகியாவினுடைய செயல் வணக்கம். அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி வருகிறது, இன்ன நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான யுலஹி பிகபுஷைனி அம்லஹைனி அக்ரனைனி வ வல ரிஜ்லஹு அலா ஸஃஹதிஹா ஸும்மா யஸ்பஹு பியதிஹி. நபி அவர்களிடத்திலே இரண்டு செம்மறி ஆடுகள், நன்கு கொழுத்த கொம்புள்ள இரண்டு ஆடுகள் கொண்டு வரப்பட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை தன்னுடைய கையினாலேயே அறுத்தார்கள். இன்னொரு ஹதீஸிலே வருகிறது, அறுக்கும் பொழுது அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர், ஹாதா மின்னி வ மிம்மன் லம் யுலஹி மின் உம்மத்தி. இதுதான் நபி, யா அல்லாஹ் இதை என் புறத்திலிருந்து வணக்கமாக நீ ஏற்றுக்கொள்வாயா. அடுத்து சொல்லுகின்றார்கள், என்னுடைய உம்மத்தில் யாருக்கெல்லாம் உதுஹியா கொடுக்க முடியவில்லையோ அவர்களுக்காக வேண்டியும் இதை நீ ஏற்றுக்கொள், இதை எனக்காக வேண்டியும் ஏற்றுக்கொள், என்னுடைய உம்மத்திலே ஏழைகள் இருப்பார்களே, உதுஹியா என்ற இந்த கடமையை நிறைவேற்ற முடியாமல் இருப்பார்களே, ரப்பே இதை நீ அவர்களுக்காக ஏற்றுக்கொள். இன்றைக்காவது ஒரு நாள் நாம் நபி அவர்களுக்காக வேண்டி குர்பானி கொடுத்திருப்போமா? என்னுடைய நபி எனக்காக கொடுத்தார்கள், என்னுடைய நபி இந்த முழு உம்மத்திற்காக வேண்டியும் கொடுத்தார்கள். இந்த குர்பானியினுடைய கடமை இமாம் ஷாஃபிஈ, இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல், இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்களிடத்திலே சுன்னத்து முஅக்கதா என்பதாகவும், இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்களிடத்திலே வாஜிப் என்ற அந்தஸ்தையும் பெறுகிறது. ஏறத்தாழ இரண்டும் நெருக்கமானவைகள் தான். இது ஒன்று பெரிய வித்தியாசம் இல்லை. இதில் மிக முக்கியமான ஒன்று இஹ்லாஸ். லையனால் அல்லாஹ் லுஹூமுஹா வலா திமாஉஹா வலாகியனால் ஹுத்தக்வா மின்கும். வாங்கியிருக்கிற பராடு
இந்த பக்கத்தில் எவனா இந்த மாதிரி ஆடு வாங்கியிருக்கிறானா? 25,000 ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்கிறேன், போச்சு, ஒட்டுமொத்தமும் காலி, கடமை நிறைவேறிவிடும். ஆனால் உள்ளத்தில் இருக்கின்ற இஹ்லாஸ் என்பது அங்கே எடுபட்டு போய்விடும். நான் ஒன்று கொடுக்கவில்லை, 5 ஆடுகளை அறுத்திருக்கின்றேன், பெருமை உள்ளத்தில் வந்துவிட்டால் இஹ்லாஸ் தானாகவே போய்விடும். அதைத்தான் அல்லாஹ் மிக அழகாக சொல்லுகின்றான், உங்களுடைய கரியோ ரத்தமோ அல்லாஹுவிற்கு தேவையில்லை, உங்கள் உள்ளத்தில் இருப்பதைத்தான் அல்லாஹ் பார்க்கின்றான். எல்லா வணக்கங்களிலும் இதுதான். ஒருவருக்கு தொழவே தெரியவில்லை, தப்பு தப்பாக தொழுகின்றார், ஆனால் அவருடைய உள்ளத்தில் அல்லாஹ்விற்காக வேண்டி என்ற தொழுகை இருந்தால், ப்ரொஃபஷனலா ஒருத்தர் ரொம்ப நேர்த்தியாக தொழுகின்றார், அவருடைய தொழுகையை விட இந்த தப்பு தப்பாக தொழும் தொழுகை அல்லாஹ்விற்கு விருப்பமானது. நேர்த்தியாக தொழுபவர் இஹ்லாஸ் இல்லாமல் தொழுதார். எல்லா வணக்கங்களும் இப்படித்தான். எல்லா வணக்கத்திலும் இஹ்லாஸ் இல்லை என்றால் அது ஏற்றுக்கொள்ளப்படாது. இங்கு அந்த கடமை நிறைவேறிவிடும். நாளை மறுமையிலே அல்லாஹ்விடத்தில் செல்லும் பொழுது அங்கு ஒன்றுமே இருக்காது. எப்படி இது வந்தது? உத்ரு அலைஹி நபவனை ஆதம், அல்லாஹ் இதனுடைய வரலாற்றை சொல்லுகின்றான். நபியே நாயகமே, ஆதம் அலை இஸ்லாம் அவர்களுடைய மக்களின் சரித்திரத்தை இவர்களுக்கு முன்னால் எடுத்து சொல்லுங்கள். இது கர்ரபா குர்பானன் ஃபதுகுப்பில மின் அஹதிஹிமா வலம் யுதகப்பல் மின் அல்ஆகர். ஹாபில் காபில் என்ற இரண்டு பிள்ளைகள், அந்த இரண்டு பிள்ளைகளுக்கும் இரண்டு சகோதரிகள். அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய சந்ததியை எப்படி வைப்பான் என்றால், ஒரு ஆண் ஒரு பெண், ஒரு ஆண் ஒரு பெண், ஒரு சூலில் இரண்டு இரண்டு பிள்ளைகளாக ஆண் பெண்களை பிறக்க வைப்பான். ஒரு தடவை பிறந்தவர்கள் அடுத்த முறை பிறந்தவர்களினுடைய பெண் பிள்ளையை மணமுடித்துக் கொள்ள வேண்டும், அந்த ஆண் பிள்ளை இந்த பெண் பிள்ளையை மணமுடித்துக் கொள்ள வேண்டும். அப்படி வரக்கூடிய அந்த சந்தர்ப்பம் ஹாபிலுக்காக வேண்டி வாய்த்த அந்த பெண் பார்ப்பதற்கு லட்சணமாக இருந்தார். ஹாபிலுடைய சகோதரி, அவரை ஹாபில் மணமுடிக்க வேண்டும். ஆனால் தன்னுடைய சகோதரியை, அழகாக இருக்கக்கூடிய சகோதரியை மன முடிப்பதை ஹாபில் விரும்பவில்லை. ஹாபிலுடைய கூட பிறந்த சகோதரி முதல் உள்ள சகோதரியை போன்று லட்சணமாக இருக்க மாட்டார். பெண் முடிப்பதிலே முதலாவது சண்டை வருகிறது. ஆதம் அலை இஸ்லாம் அவர்களிடத்திலே வழக்கு வருகிறது. ஆதம் அலை இஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹ் உணர்த்துகின்றான், இருவரும் அல்லாஹ்விற்காக வேண்டி குர்பானி பிராணியை வையுங்கள், அல்லாஹ் என்ன சொல்லுகின்றானோ அதே போன்று நாமும் கேட்டுக்கொள்ளலாம். இப்போது இருப்பது போன்று இல்லை. அல்லாஹ் இந்த உம்மத்திற்கு எல்லாவற்றையும் மறைத்து வைத்திருக்கின்றார். இந்த உம்மத்திற்கு முந்தைய எல்லா உம்மத்திற்கும் நிலைமை எப்படி என்றால், குர்பானியினுடைய பிராணியையோ பொருளையோ ஒரு மைதானத்திலே கொண்டு வைத்து விட வேண்டும். அல்லாஹ் ஏற்றுக்கொண்டால் அது அல்லாஹ்விடத்தில் எடுத்துக் கொள்ளப்படும் அல்லது கரிக்கப்படும். அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அந்த பொருள் அப்படியே இருக்கும், அங்கேயே தெரிஞ்சிடும். பனு இஸ்ரவேலர்களிடத்திலே ஒரு நிலை இருந்தது, வீட்டிற்குள் தவறு செய்தால் வீட்டு வாசலில் எழுதப்பட்டிருக்கும், இவன் தவறு செய்தவன் என்று. அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சு திரும்பி பார்த்தா அங்கே இருக்கும். ஏன் நமக்கு எப்படி இருந்தா எப்படி இருக்கும்? இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் அத்தனையும் மறைத்து விட்டான். இல்லைன்னா ஒருத்தர் கூட நம்மளால் நடமாட முடியும், எங்கேயும் நடமாட முடியாது. ஒரு சமயம் முன்னால் உள்ள உம்மத்திற்கு கொடுக்கப்பட்டதை எல்லாம் விட சிறப்பு என்று அல்லாஹ் நினைத்து அவருக்கு வீட்டு வாசல்ல தானே எழுதணும், உனக்கு நெத்தியிலே எழுதிட்டோம் சொல்லிட்டான், இன்னும் மோசமாயிடும். ரப் இந்த உம்மத்தை மறைத்தான். சத்தாருல் குயூப், அல்லாஹினுடைய மிகப்பெரிய அருள், நாம் செய்கின்ற குற்றம் குறைகளை அல்லாஹ் மன்னிப்பது மட்டுமல்ல மறைத்து விடுகின்றான். அப்படி வைக்கப்பட்ட இருவருடைய பிராணியில் ஹாபிலுடைய பிராணி ஏற்றுக்கொள்ளப்பட்டு மேலே கொண்டு போகப்பட்டது. இமாம் தஹாவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எழுதுகின்றார்கள், அதே ஆடுதான் பின்னால் இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்களுக்கு, இஸ்மாயில் அலை இஸ்லாம் அவர்களுக்கு பகரமாக இறக்கப்பட்டது. சொர்க்கத்தில் இருந்து அது இறக்கப்பட்டது. அதைத்தான் அல்லாஹ் இங்கு எல்லோருக்கும் அறுக்க சொல்லி இருக்கின்றான். அதற்கு பிறகு ஹாபில் ஒரு வார்த்தை சொல்லுகின்றார், இன்னமாய தகப்பலுல்லாஹு மினல் முத்தகி, அல்லாஹ் முத்தகிங்களிடமிருந்து மட்டும்தான் குர்பானி பிராணியை ஏற்றுக்கொள்கின்றான். அதுலேயும் தக்வா இருக்கணும். எனவே மிகவும் முக்கியம், நாம் அறுக்கின்ற அந்த நேரம் அல்லாஹுவினுடைய இறையச்சத்தையும்
இஹ்லாஸையும் மனதில் கொண்டு நம்முடைய பிராணியா இருக்க வேண்டும். எத்தனை நாள் இந்த பிராணியா இருப்பதற்கு? ஒரு ஹதீஸில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், ஹஜ்ரத் ஜுபைர் இப்னு முத்தைம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், குல்லு அய்யாமி தஸ்ரீகி ஸபஹு, அய்யாமு தஸ்ரீகுடைய எல்லா நாட்களும் குர்பானி பிராணியை அறுப்பதற்காக வேண்டி நியமிக்கப்பட்டிருக்கின்றது என்றால், ஈதினுடைய தொழுகை முடிந்து 11, 12, 13 பதிமூன்றாவது பிறையினுடைய லுஹர் வரைக்கும் குர்பானி பிராணியை அறுப்பதற்காக வேண்டியுள்ள நேரம் இருக்கிறது. இன்னொரு ஹதீஸ் வருகிறது, அய்யாமு நஹரி சலாசத்து, குர்பானி பிராணியை அறுப்பதற்காக வேண்டி உள்ள நாள் 3 நாட்கள் தான். இமாம் ஸைலை ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அறிவிக்கின்றார். இமாம் அபூ ஹனீஃபா ரஹமத்துல்லாஹி அலைஹி அவருடைய கூற்றின்படி 3 நாள் தான், 10, 11, 12 பிறை 12 குர்பானியினுடைய நேரம் முடிந்து விட்டது. சீக்கிரமாக குர்பானியை கொடுக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழமை எப்படி இருந்தது என்றால், முசல்லாவை விட்டு கீழே இறங்கிய உடனேயே போய் குர்பானியை அறுப்பார்கள். முதலில் அவர்கள் உண்ணக்கூடிய உணவு அந்த குர்பானியினுடைய பிராணியின் இறைச்சியாகத்தான் இருக்கும். ஆனால் நம்ம தான் 10 மணிக்கில் வைக்கிறோம், 12 மணிக்கு வைக்கிறோம், அதுக்கு பிறகு குர்பானி பிராணியினுடைய இறைச்சியைத்தான் சாப்பிட வேண்டும் அப்படின்னு 3 ஆகிப்போம், அன்னைக்கு ஒரு நோன்பு பிடிச்ச மாதிரி ஆயிடும். சீக்கிரமாக முசல்லாவிற்கு வந்துவிட வேண்டும், சீக்கிரமாக ஈதனுடைய தொழுகையை முடித்து விட வேண்டும், பிறகு குர்பானிக்காக வேண்டி சென்று விட வேண்டும். அறுக்கும் பொழுது பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர், நபி அவர்கள் கூறிய அந்த வார்த்தைகள், அல்லாஹும்ம இன்னி வஜ்ஜஹ்து வஜ்ஹிய லில்லதி ஃபத்தர அஸ்ஸமாவாதி வல் அர்த ஹனீஃபன் வமா அன மினல் முஸ்ரிகீன், இன்ன ஸலாத்தி வ நுஸுகி வ மஹ்யாய வ மமாதி லில்லாஹி ரப்பில் ஆலமீன் லா ஷரீக லஹு வ பிதாலிக உமிர்து வ அன அவ்வலுல் முஸ்லிமீன் என்று சொல்லி கத்தியை வைத்து அறுக்க வேண்டும். கத்தி கூர்தீட்டப்பட்டதாக இருக்க வேண்டும். அறுவை ரம்பத்தையெல்லாம் கொண்டு வந்துடக்கூடாது, இரு நன்றாக கூர்தீட்டப்பட்டதாக இருக்க வேண்டும். வச்ச உடனே அறுத்தரணும். அறுக்கும் பொழுது எப்படி அறுக்க வேண்டும்? 3 குழாய்கள் அறுபட வேண்டும். இரத்த குழாய், உணவு குழாய், மூச்சு குழாய். இரத்த குழாய் 2 இரத்த குழாய்கள், ஒரு மூச்சு குழாய், ஒரு உணவு குழாய். இந்த 3 எவ்வளவு நேரத்தில் அறுபட வேண்டும்? கண்ணிமைக்கும் நேரத்தில் அறுபட வேண்டும். 3 குழாயையும் கையில் பிடித்துக் கொள்ள வேண்டும். சறுக்குன்னு அறுத்தரணும். வைத்த கத்தியை திரும்பி எடுத்து வச்சு அதை கொத்துறது, அது ரொம்ப மோசமான செயல். நபி அவர்கள் அதை விரும்பவில்லை. சரியா தடுக்கின்றது. ஏன்? ஒரு பிராணி அறுபடும் பொழுது ஜீவகாருண்யம் பார்க்கப்பட வேண்டும். தண்ணீர் கொடுத்து அதனுடைய கழுத்தின் இத்தனை குழாய்களையும் பிடித்து டக்கென்று அறுத்து விட்டால் வலி தெரியாமல் அதற்கு இறப்பு ஏற்பட்டுவிடும். அது எப்படி துடிக்குத? ஆமா, இந்த இரத்தம் துண்டிக்கப்பட்டவுடன் மூளை வேலை செய்வதற்காக வேண்டி இரத்தத்தை சீக்கிரமாக அனுப்புவதற்கு உடல் அனைத்திற்கும் அது கட்டளையிடும். நரம்புகள் எல்லாம் அதன் காரணமாக இரத்தத்தை வேகமாக மூளைக்கு அனுப்புகின்ற வேலையை செய்கிறது. மூளைக்கு வேகமாக இரத்தம் செல்ல வேண்டும் என்றால் கை கால்கள் உடல் துடிக்க வேண்டும். எனவேதான் அறுத்த உடனேயே இரத்தம் பீச்சு அடிக்கப்படுகிறது. இது வலியினுடைய துடிப்பு அல்ல, இயற்கையாகவே அந்த மூளை உடலுக்கு கட்டளையிடுவதன் காரணமாக அது கொடுக்கின்ற வேகத்தில் அந்த இரத்தம் பீச்சு அடிக்கப்படுகிறது. அது துடிப்பதை கொண்டு தெரிகிறது. இல்லை என்றால் ஒரு பிளேட்ல லேசா நீங்க அறுத்துட்டீங்கன்னா அறுத்த உடனே வலியே தெரியாது, கொஞ்ச நேரம் ஆனதற்கு பிறகுதான் கடுக்கும். சீக்கிரமா பிராணி அறுத்துட்டீங்கன்னா அழிப்பது, அந்த அறுப்பதனுடைய வலியை அது உணர்வதற்கான வாய்ப்பில்லை. இத்தனை காலத்திற்கு முன்னமேயே இவ்வளவு அறிவியல் பூர்வமான அறுவை முறையை இஸ்லாம் கற்றுக் கொடுக்கின்றது. மேலை நாடுகளில் பிராணிகளை நெற்றியிலே அடித்து முதல் அதை செயலிழக்க வைத்து அதற்கு பிறகு அறுக்கின்றார்கள். அதன் காரணமாக உடலில் இரத்தம் உறைந்து விடுகிறது. இதில் நாம் சாப்பிடுகின்ற இந்த கறி இரத்தத்தோடு கலந்து மோசமான ஒரு வியாதியை மனிதனிலே உண்டு பண்ணுகின்றது.
எனவேதான் சரியை சொல்லுகின்றது, அறுப்பதற்கு முன்னால் கத்தி மிகவும் கூர்தீட்டப்பட்டதாக இருக்க வேண்டும், சரியான முறையில் அறுக்கக்கூடியவர் அறுக்க வேண்டும். குர்பானி பிராணியை நான் தான் அறுப்பேன் சொல்லி மோசமான கத்தியை வச்சு அறு அறு அறுன்னு அறுத்தா அது அந்த பிராணிக்கு துன்பத்தை கொடுக்கும். இந்த வேலையை செய்யக்கூடாது. அறுக்க தெரிந்தவர்கள் அறுக்க வேண்டும். உரிப்பது, அந்த பிராணியிலிருந்து முழுமையாக இரத்தம் சென்றதற்கு பிறகு, உடல் குளிர்ந்ததற்கு பிறகு பிராணியை உரிக்க வேண்டும். கசாய் அங்கங்க நாலஞ்சு இடத்துல சொல்லி வச்சுட்டு இங்க வந்துருவாரு, அறுத்து போட்ட உடனே தூக்கி உரிக்க ஆரம்பிச்சுட்டாருன்னா விடக்கூடாது. இதனால் அந்த கறி பாதிப்புக்குள்ளாகிறது. முழுவதுமாக அந்த பிராணி குளிர வேண்டும். அது நிம்மதி பெற்று அந்த உடல் குளிர்ந்த பின் தான் அந்த தோல் உரிக்கப்பட வேண்டும். இது ஷரியத்தினுடைய நியதி. புதுசா சொல்லப்படக்கூடியதல்ல, ஷரியத் கொடுக்கின்ற வழிகாட்டுதல்கள் நமக்கு. அடுத்து, ஒரு ஆட்டை முன்னால் வைத்து இன்னொரு ஆட்டை அறுக்கக்கூடாது. நபி அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் அறுக்கக்கூடிய குர்பானி பிராணியை ஒரு ஆட்டை முன்வைத்து இன்னொரு ஆட்டை அறுப்பதன் காரணமாக அதை நீங்கள் பல தடவை கொலை செய்கின்றீர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எத்தனை பெரிய சிந்தனை. ஏனென்றால் பிராணிகளும் கூட நபி அவர்களிடத்திலே செய்திகள் பேசியது. ஒரு ஒட்டகத்தை ஒருத்தர் ரொம்ப கஷ்டப்படுத்திடுறாரு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒட்டகம் வந்து சொல்கிறது, அல்லாஹ்வின் தூதரவர்களே, இந்த எஜமான் எனக்கு மிகவும் சுமைகளை கொடுக்கின்றார், சரியான முறையில் உணவு கொடுப்பதில்லை. நபி அவர்கள் அவரை அழைத்து, சரியாக உணவு கொடுங்கள், சுமைகளை அதிகம் சுமக்க வைக்காதீர்கள், உம்முடைய ஒட்டகம் என்னிடத்திலே முறையிடுகிறது என்று சொன்னார். இப்பொழுது அறிவியல் சொல்கிறது, ஒரு பிராணியை அறுக்கும் பொழுது இன்னொரு பிராணி பார்த்து கொண்டிருந்தால் அது ஏற்கனவே செத்து விடுகின்றது என்பதாக சொல்கிறார். அதனுடைய உடலில் ஏற்கனவே மரணம் வந்துவிட்டது. இறந்த பிராணியை மீண்டும் நீங்கள் அறுப்பதை போன்றதுதான் அது. இல்ல, வீட்டில் இடமே இல்லை, அதை முன்னால வச்சுட்டு தான் இன்னொன்று அறுக்க முடியும், தேவையில்லை. ஒன்றை அறுக்கும் பொழுது வெளியிலே அதை நீங்கள் கட்டி வைத்துக் கொள்ளுங்கள், பிறகு அதற்காக வேண்டி நீங்கள் இடம் தேடி அறுத்துக் கொள்ளுங்கள். நாம் மனது வைத்தால் இவைகளை நடைமுறைப்படுத்தலாம், முடியாது என்று நினைத்தால் அல்லாஹும் இடம் கொடுப்பதில்லை. அடுத்து அறுக்கும் பொழுது கிபிலாவை முன்னோக்கியவனாக இருக்க வேண்டும். நாமும் கிபிலாவை முன்னோக்கி வைத்துக் கொள்ள வேண்டும். பிராணியை படுக்க வைத்து அதனுடைய முகத்தை கிபிலாவின் பக்கம் திருப்பிக் கொள்ள வேண்டும். அடுத்து தானே அறுப்பது சிறந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் வதாவினுடைய பயணத்தின் பொழுது 100 ஒட்டகங்களை குர்பானி கொடுத்தார்கள். அதில் 63 ஒட்டகங்களை தானே தன்னுடைய கைப்பட அறுத்தார். அவங்களுக்கு வயசு 63. 63 ஒட்டகங்களை தானே அறுத்தார்கள். எப்படி 63 ஒட்டகங்களை அறுத்தார்கள் அப்படின்னு தெரியல நமக்கு இன்னும். அவ்வளவு தாக்கத்தை அவங்களுக்கு எங்க இருந்துச்சு. தன்னால் முடியவில்லை என்றால் அறுப்பதற்கு இன்னொருவரை நாம் வைத்துக் கொள்ளலாம். நபி அவர்கள் மீதி 37 அறுப்பதற்காக வேண்டி அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே கத்தியை கொடுத்து சொன்னார்கள், அலியே எனக்காக வேண்டி நீங்கள் அறுங்க. ஆடு ஒருவருக்காக வேண்டி, மாடும் ஒட்டகமும் 7 நபர்களுக்காக வேண்டி, ஒரு ஆடு ஒருவருக்காக வேண்டிதான் கொடுக்கப்பட வேண்டும், ஒரு குடும்பத்திற்காக வேண்டி என்று சொல்லுவது இவர்கள் ஹதீஸை மாற்றுகின்றார்கள், தஹ்ரீஃப் செய்கின்றார்கள், முழுக்க முழுக்க வழிகேடான பாதையிலே போகின்றார்கள். நபி அவர்கள் ஒரு குடும்பத்திற்கு மட்டும் ஒரு ஆட்டை, அந்த ஆட்டை கொடுக்கவில்லை. ஹதீஸ் வருகிறது, நபி அவர்கள் சொன்னார்கள், ஒரு உம்மத்திற்கு இந்த ஆடு என்று சொன்னார்கள். அப்ப நம்ம எல்லாம் குடும்பம் கொடுக்க வேண்டியது இல்லையா? ஃபுகஹாக்கள் ஒரு நபருக்குத்தான் ஒரு ஆடு. அது யாருக்கு என்று சொல்லுகிறேன், குர்பானி யாரின் மீது கடமை? குர்பானி யாரின் மீது கடமை? வயது வந்த நபராக இருக்க வேண்டும், பருவம் அடைந்த நபர். பருவம் அடையாதவர்கள் மீது குர்பானி கடமை இல்லை, கொடுத்தால் நிறைவேறும். சிறு குழந்தைகளுக்காக அறிவு தெளிந்தவராக இருக்க வேண்டும், புத்தி சுவாதீனமற்றவருக்கு குர்பானி கடமை இல்லை. வசதி பெற்றவராக இருக்க வேண்டும். வசதி என்றால் எப்படி வசதி? இமாம் ஷாபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்திலே 10, 11, 12 மூன்று பிறையினுடைய நாட்களுக்கு, துல்ஹஜ் பிறை 10, 11, 12 இந்த மூன்று நாட்களுக்கு தேவையான பொருளாதார வசதியை வைத்திருந்து குர்பானி பிராணி கொடுப்பதற்கு அவருக்கு தகுதி இருந்தால் அவர்தான் வசதியானவர். இமாம் அபூஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்திலே ஜகாத்துடைய நிசாபிற்கு அவர் உரித்தானவராக இருக்க வேண்டும். ஆனால்
ஜக்காத்திலே சொல்லப்படக்கூடிய வீடு, வீட்டினுடைய பொருட்கள், பர்னிச்சர், இதெல்லாம் ஜக்காத்தினுடைய நிசாபுக்குள்ளால வராது. ஆனா குர்பானில நிசாபுக்குள்ள வந்து வீட்டையும் கணக்கிட வேண்டும், வீட்டில் உள்ள பொருள்களையும் கணக்கிட வேண்டும், வீட்டில் உள்ள பர்னிச்சரையும் கணக்கிட வேண்டும். அப்படி என்றால் இரு இமாம்களும் சொல்லக்கூடிய கருத்துக்கள் ஏறத்தாழ ஒண்ணுதான். இந்த மூன்று நாட்களினுடைய செலவினங்களுக்கு ஒருவருக்கு பைசா இருந்து ஒரு குர்பானி பிராணியையும் அவரால் வாங்கி கொடுக்க முடியும் என்றால் அவர் குர்பானி கொடுப்பது கடமை. அடுத்து அவர் முக்கியமாக இருக்க வேண்டும், முசாஃபிராக இருக்கக்கூடாது. ஹாஜிகள், ஹாஜிகள் முசாஃபிராக இருந்தால் அவர்களுடைய குர்பானி இங்க வாஜிப் இல்ல. ஆனா ஹாஜிகள் முக்கியமாக இருந்தால், முக்கியம் என்றால் என்ன, 78 கிலோமீட்டருக்கு மேல பயணம் செய்யாதவராக இருந்தால் அவர் பேர் முக்கியம். 15 நாட்கள் ஒரு இடத்திற்கு அவர் போகின்றார், அந்த இடம் 78 கிலோமீட்டருக்கு உள்ள இருக்கு. 78 கிலோமீட்டருக்கு மேல இருந்து 15 நாட்களுக்கு மேல் ஒருவர் அந்த இடத்திலே தங்கினால் அவரும் முக்கியமாக கருதப்படுவார். 15 நாட்களுக்கு உள்ளால 78 கிலோமீட்டருக்கு மேல இருந்துச்சுன்னா அவர் முக்கியம் அல்ல, முசாஃபிர். முக்கியமாக இருக்கக்கூடியவர் குர்பானி கொடுப்பதற்கு கடமையாக்கப்படக்கூடிய நிபந்தனைகளுக்கு உள்ளே வருவார். நிபந்தனை, பருவமடைந்தவராக இருக்க வேண்டும், அறிவு தெளிவு பெற்றவராக இருக்க வேண்டும், வசதி பெற்றவராக இருக்க வேண்டும், முக்கியமான மனிதராக இருக்க வேண்டும், அத்தனைக்கு மேல் முஸ்லிமானவராக இருக்க வேண்டும். இவங்க மேல குர்பானி கொடுக்கிறது வாஜிப். அடுத்து ஒரு சில சட்டங்கள் அப்படியே நீங்க கேட்டுக்கிட்டே போயிடுங்க. முதலாவது பெருநாளுடைய சட்டங்கள். பெருநாளுக்கு 13 சுன்னத். பெருநாள் என்று கவனிக்க வேண்டிய சுன்னத் 13. அது பெருநாள் குத்துபாவில் சொன்னா நீங்க எல்லாம் வந்திருப்பீங்க, அதனால இப்பவுமே தெரிஞ்சு வச்சுக்கிட்டுங்க. முதலாவது மிஸ்வாக் செய்வது சுன்னத். சுன்னத் ஹதீஸில் இருந்து எடுக்கப்படக்கூடிய. பெருநாளைக்காக வேண்டி குளிப்பது சுன்னத். பெருநாளுக்காக வேண்டி சரியத்திற்கு வரம்பு கடக்காமல் தன்னை அழகுபடுத்திக் கொள்வது சுன்னத் அப்படின்னு ஹஜரத் சொன்னார் அப்படின்னு நெயில் பாலிஷ் எல்லாம் போட்டுறாதீங்க, அது முழுக்க ஹராம். பெண்களுக்கும் சொல்லுங்க, அளவுக்கு மீறிய அலங்காரம் என்பது ஹராம். அடுத்து இருப்பதிலேயே அழகான ஆடையை அணிவது சுன்னத். துவைத்த ஆடை நல்ல ஆடையாக இருக்கலாம், புத்தாடையாகவும் இருக்கலாம். 5, மனம் பூசிக் கொள்வது சுன்னத். இதையெல்லாம் நீங்க சுன்னத்து நியத்து வச்சு செஞ்சீங்கன்னா ஒரு சுன்னத்துடைய நன்மையை அல்லாஹ் எழுதி சொர்க்கத்திலே உங்களுக்காக ஒரு மரம் நடுகின்றான். அதிகாலையில் செல்வது சுன்னத். நேரத்திற்கே முசல்லாவிற்கு வந்துடணும். 8, தொழும் முன்னால் ஏழைகளுக்கு சதக்கா செய்வது சுன்னத். தொழுவதற்கு முன்னால் ஏழைகளுக்கு சதக்கா செய்வது சுன்னத். 9, ஒரு வழிப்பாதையாக வருவதும் போவதும் சுன்னத். பெருநாள் தொழுகைக்கு முசல்லாவிற்கோ ஈதுகாவிற்கோ ஒரு வழியாக வர வேண்டும், வேறு வழியாக திரும்ப வேண்டும். நீங்கள் வரும் பொழுதும் போகும் பொழுதும் தக்பீர் கூறுவது சுன்னத். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்த். இதை எப்படி சொல்றது சுன்னத்? 11, சப்தமிட்டு தக்பீர் சொல்வது சுன்னத். தக்பீர் சொல்வதும் சுன்னத்து, தக்பீரை சப்தமிட்டு சொல்வதும் சுன்னத்து. வரும் போகும் வழியில் முணங்கிட்டு சொல்லாம சப்தமாகவே சொல்லலாம். பைக்கில் வரீங்க, நல்ல சத்தம் போட்டு சொல்லிக்கிட்டே, சத்தம் போட ரொம்ப சத்தம் போட்டு சொல்லிடாதீங்க. ஓரளவிற்கு அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்து. பக்கத்தில் உள்ளவங்க எல்லாம் ஒரு மாதிரியா நினைப்பாங்களே, ஒன்னு நினைக்க மாட்டாங்க. உங்கள்ட்ட கேட்பாங்க, என்னப்பா ஏதோ சத்தம் போட்டுக்கிட்டே போறீங்க, வாங்கன்னு உட்கார வச்சு அவருக்கு நீங்க இஸ்லாத்தை சொல்லுங்க, அவர் உங்களுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்வாங்க. நீங்க நினைக்கிறீங்க வெக்கமா இருக்குதுன்னு. செய்யக்கூடிய செயல்களை நாம் தெளிவாக செய்தால் அடுத்தவர்களுக்கு அது இஸ்லாத்தை எடுத்து வைக்கும். எனவேதான் நபி அவர்கள் நமக்கு உறுதி துணிச்சல் வருவதற்காகவும் மற்றவர்களுக்கு இஸ்லாம் போய் சேருவதற்காகவும் தக்பீரை சப்தமாக சொல்வது சுன்னத் என்று சொல்லுகிறது. அடுத்து ஈதுகாஹிற்கு செல்வது சுன்னத். 13, நகம் முடி குர்பானி கொடுப்பவர் அகற்றாமல் இருப்பது சுன்னத்.
பெருநாளுடைய சுண்ணத்து முடிஞ்சிருச்சு. குர்பானியினுடைய பிராணியை பற்றிய சில மசாயில்களை மட்டும் கேட்டுக்கொள்ளுங்கள். கடன் வாங்கி குர்பானி கொடுக்கலாமா? கொடுக்கலாம், தவறல்ல. ஆனா அந்த கடனை சீக்கிரமா அடைச்சிடணும். சில பேர் கடன் வாங்கும் பொழுதே நீயத்து இருக்குதோ வாங்கிரு பாப்போம் அப்படிங்கிற மாதிரி, அப்படி இருக்கக்கூடாது. கடன் வாங்கி திரும்பி டக்குன்னு கொடுத்துருவோம் அப்படின்னு நீங்க என்ன வருடம் முழுவதும் கொடுத்து கொண்டிருக்கின்றார், அந்த நேரத்தில் அவருக்கு ஏதோ ஒரு பற்றாக்குறை. எனவே சில பேர் சொல்லுவாங்க, கடன் வாங்கி கட்டணம் வாங்கி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஹஜ்ஜு மாதிரி இவர் சொல்லுவார். சில இப்ப தான் நிறைய ஆலிம்கள் உருவாயிட்டாங்க. ஆலிம்களா மட்டும் இருக்கிறது இல்லை, இப்ப முஃப்தி ஆயிட்டாங்க மக்கள்லாம். அவங்களே ஃபத்வா கொடுக்கிறது. இதனால வெக்ஸாயி மூளை குழம்பி நம்மள்கிட்ட வந்து அஜித் அவர் கேட்டா இப்படி சொல்றாரு இவர் கேட்ட, ஏங்க நீங்க கேட்கிற ஆள்கிட்ட கேட்கணும், எல்லாத்தையும் போய் கேட்டீங்கன்னா. மனிதர்கள் இப்ப சில விஷயங்கள் தெரிந்து விட்டால் முஃப்தி ஆயிடுறாங்க. சரி, நோய் குணமடைவதற்காக வேண்டி குர்பானி கொடுக்கலாமா? ஒருவருக்கு ஒரு உடம்பு சரியில்லை, அந்த உடல்நிலை சரியாவதற்காக வேண்டி குர்பானி, நல்லா கவனிக்கணும். இதுல என்ன தெரியுமா எண்ணம் இருக்கு, இந்த உயிரை காப்பாற்றுவதற்காக இந்த உயிர் பலி. இப்படிதான் இப்ப நிறைய வீடு திறப்புகளுக்காக வேண்டி ஆட இருக்கின்றார்கள். அங்க எதுவும் உயிர் பலி வந்துவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி இங்க ஒரு உயிர் பலியா? இது முழுக்க முழுக்க ஜாஹிலியா சிந்தனை, முழுக்க முழுக்க இது இஸ்லாம் அற்றவர்களுடைய சிந்தனை, முழுக்க முழுக்க மாற்று மதக்காரர்களுடைய கொள்கை இது. அறவே கூடாது. அப்போ கொடுக்கலாம், நான் இதை சதக்காவாக கொடுக்கின்றேன், இன்னாருடைய நோயை நீ குணப்படுத்தி வைப்பாயாக, இதை செய்யலாம். கொள்கை ரீதியாக இந்த உயிருக்கு அந்த உயிர் பகரம் கொடுக்க கூடாது. பல வருடங்கள் ஒருவர் குர்பானி கொடுக்கல, இந்த வருஷம் கொடுக்க போறாரு, பத்து வருஷம் கொடுக்கல, அதனால பத்து ஆடு இந்த வருஷம் நிறைய காசு வந்துருச்சு, பத்து ஆடு அதெல்லாம் சேர்த்து கல்லா கூடாது, ஒரு ஆடு தான் கொடுக்கணும். மீது ஒன்பது ஆட்டு காசு சதக்கா செஞ்சிருக்கும். சரிய திரும்ப தெளிவா இருக்கும். நாம நினைச்ச மாதிரிலாம் செய்ய முடியாது. ஒன்பது ஆட்டு காசையும் சதக்கா கொடுத்துடணும். இந்த ஒரு ஆட்டு காசை தான் நம்ம என்ன ஒரு ஆடை தான் நம்ம குர்பானி கொடுக்க முடியும். ஹஜ்ஜுக்காக வேண்டி ஒருவர் ஹாஜி சென்றிருக்கின்றார், அவருடைய உதவியா அவர் அங்க உதவியா கொடுப்பாரு, இங்க தேவையில்லையா? இல்ல, இங்கேயும் கொடுக்கணும். அவர் முசாஃபிராக இருந்தால் தேவையில்லை, ஆனால் முக்கியமாகி விட்டால் பதினைந்து நாள் ஒரு இடத்திலே அவர் தங்கிவிட்டால் இங்கு அவருக்காக வேண்டிய குர்பானி கொடுக்கணும். இங்கு அவருக்கு கொடுக்கப்பட வேண்டிய குர்பானிக்கு பெயர் பொருளாதாரத்தினால் வந்த குர்பானி, அங்கு அவர் கொடுக்கின்ற உதகியாவினுடைய பெயர் ஹஜ்ஜுக்காக வேண்டி உள்ள உதகியா. ஹஜ்ஜிலேயே உதகியா இல்லாததும் இருக்கின்றது. இஃப்ராத் ஹஜ்ஜு செஞ்சா உதகியா இல்ல. எனவே அங்கு இருக்கக்கூடியவருக்கு இங்கு கொடுக்கணும். அரபு நாட்டில் வசிப்பவருக்காக வேண்டி இங்கு ஒருத்தர் குர்பானி கொடுக்கிறார். அப்ப அவர் சொல்றாரு, அரபு நாட்டில் எப்போ வந்துருச்சு, நேத்தே பெருநாள்ல, அதனால நான் இன்னைக்கே கொடுத்துட்றேன். இங்கு குர்பானி கொடுக்கக்கூடிய நாளுக்கு முன்னையே. ஏன், நான் யாருக்காக வேண்டி கொடுக்குறேன், அரபு நாட்டில் இருக்கிறதுக்காக வேண்டி கொடுக்குறேன், அதனால முன்னையே இங்க கொடுக்குறேன் அப்படின்னு இவரே நான் சொல்ற மாதிரி. இப்பவுமே இஜித்திஹாத் இவங்களே முஜித்தஹிதாயி இந்த மாதிரி செஞ்சாங்கன்னா இது தவறு. இந்த நாட்டினுடைய பிறைதான் கணக்கிடப்பட வேண்டும், இந்த நாட்டிலே இருக்கின்ற சட்டங்கள் தான் கணக்கிடப்பட வேண்டும். அவர் அரபு நாட்டில் வசித்தாலும் இங்கே குர்பானி கொடுக்கும் பொழுது இங்குள்ள சட்டப்படிதான் அவர் குர்பானி கொடுக்க வேண்டும். சரி, குர்பானிக்கு பகரமாக வேறு ஏதாவது சதக்கா செய்யலாமா? இன்னைக்கு பெருசா பெரிய பிரச்சனையா ரொம்ப காரசாரமான விவாதங்கள் போயிட்டு இருக்குது. இந்த வருட குர்பானியை முழுவதும் நீங்கள் கேரளாவிற்கு மாற்றி அந்த காசு அனுப்பிடுங்க, அல்லாஹ் உங்களிடத்திலிருந்து ஏற்றுக்கொள்வான். அவன் எல்லாவற்றையும் விட மனிதநேயத்தை ரொம்ப நேசிக்கின்றான். எனவே பிறருக்கு உதவி செய்வது அப்படி இப்படின்னு எக்கச்சக்கமாக ஹதீஸ்களை அள்ளி விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அது வேறு, இது வேறு. வணக்கங்கள் வணக்கங்களாகத்தான் பார்க்கப்படும், சதக்காக்கள் சதக்காக்களாக பார்க்கப்படும், அறச்செயல்கள் அறச்செயல்களாக பார்க்கப்படும். ஏன், குர்பானியும் கொடுங்க கேரளாவுக்கும் உதவுங்க. எனவே குர்பானி கொடுக்கக்கூடிய காசை நீங்க சதக்கா கொடுத்துட்டு நான் குர்பானி கொடுத்த மாதிரி நீயத்து செஞ்சுக்கிறேன் அப்படின்னா கூடாது. நஃபிலான குர்பானியாக இருந்தால் அது வேறு விஷயம். உங்கள் மீது வாஜிபான குர்பானி, அந்த வருடத்தினுடைய குர்பானியை நீங்கள் கொடுப்பதாக இருந்தால் குர்பானிங்கிறது வேற, நீங்கள் அனுப்பக்கூடிய அந்த முறைமைகள் வேறையாக இருக்க வேண்டும். உங்களுடைய குர்பானி பிராணிக்கு எத்தனை வயது இருக்க வேண்டும்,
வெள்ளாடு செம்மறியாக, வெள்ளாடு 2 வருடங்கள் பூர்த்தியானதாக இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்தில், இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்தில் வெள்ளாடும் செம்மறியாடும் 1 வருடம் பூர்த்தியானதாக இருக்க வேண்டும். செம்மறியாடு 1 வருடம் பூர்த்தியானதை போன்று 6 மாத குட்டி இருந்தால் அதையும் கொடுக்கலாம். மாடு 2 வருடம், ஒட்டகம் 5 வருடம். மாடு, எருமை மாடு, பசுமாடு, ஆடு, கிடா எல்லாத்தையும் கொடுக்கலாம். குறையற்று இருக்க வேண்டும். ஒரு பிராணியில் குறை என்பது மொத்தம் 15 வகையான குறைகள் இருக்கிறது. எல்லாவற்றையும் இப்பொழுது சொல்ல முடியாது. அதனால் அந்த 15 வகையான குறையும் இல்லாமல் இருக்கணும். குர்பானிக்காக விற்ற பிராணி, ஒரு பிராணியை வாங்கிட்டு வந்துட்டோம், இப்போ தான் ஆடு பயங்கரமாக இருக்குத, ஆடு அழகெல்லாம் பார்த்து வாங்குறாங்க. இப்போ ஒருத்தர் ஒரு ஆடு வாங்கிட்டு வந்திருக்கிறாரு, அந்த ஆட்டினுடைய விலை 25,000 ரூபா. அதை பார்த்து இன்னொருத்தர் சொல்றாரு, நான் உனக்கு 40,000 ரூபா தரேன் இந்த ஆட்டத்தா. வாங்கினவர் பார்த்தாரு, 25,000 ரூபா ஆடு 40,000 ரூபாய்க்கு போது, குர்பானியை வச்சு ஒரு பெரிய வியாபாரம் பண்ணலாம, 40,000 ரூபாய் அவர்கிட்ட வாங்கிட்டு இன்னொரு 25,000 ரூபாய்க்கு அவர் ஆடு வாங்கி வந்து இந்த 15,000 ரூபாய் ஆட்டை போடலாமான்னா சரியத்தை அனுமதிக்காது. சரியை சொல்லுது, நீ 40,000 ரூபாய்க்கு அதை வித்துரு, பிரச்சனை இல்லை, இன்னொரு 25,000 ரூபாய்க்கு ஆடு வந்து கொடுத்துக்கோ, ஆனா அந்த 15,000 ரூபாய் சதகா பண்ணிரு, எடுக்க கூடாது, அது நம்முடைய காசு இல்ல, எடுக்க கூட சரியத்து. இது நான் உங்களுக்கு பண்ற சும்மா பண்ணுங்க அப்படின்னு சொல்லல, சரியல். 40,000 ரூபாய்க்கு நீங்க அதை வித்தாலும் மீதி 15,000 ரூபாய் சதக்கா தான் பண்ணணும். இந்த சட்டத்தை சொன்ன உடனே இப்ப அவரு வந்து சொல்ல, நான் அதை யாருத்துறேன், எதுக்கு இதை போட்டு வித்துட்டு இவ்வளவு பிரச்சனையாகும். 7 நபர்களினுடைய பெயரையும் சொல்ல வேண்டுமா? கூட்டு குர்பானியிலே தேவையில்லை. எழுதும் பொழுது 7 நபர்களுடைய நீயத்து இருந்தா போதும், 7 பேருக்காக வேண்டி இந்த குர்பானியிலே நான் நீயத்து வைக்கின்றேன் போதுமானது. குர்பானியோடு சேர்ந்து அக்கிக்காவும் கொடுக்கலாம். ஆனால் ஒருவர் 7 பங்குல ஒரு பங்கு எனக்கு கறி வேணும்னு மட்டும் கொடுத்தாரு, இப்ப கூடாது. குர்பானி பிராணியை காஃபிருக்கு கொடுக்கலாமா? தாராளமாக தரலாம். குர்பானி பிராணியினுடைய எந்த ஒரு பொருளையும் கட்டடத்திற்கோ, கட்டட மராமத்து வேலைகளுக்கோ, சம்பளமாகவோ, எதற்காகவும் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. அது முழுக்க முழுக்க இன்னொருவருக்கு முஃப்த், சும்மா போய் சேரக்கூடிய காசு. இவைகள் குர்பானியினுடைய சிற்சில சட்டங்கள். அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் இந்த வருட குர்பானியை மிகவும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட குர்பானியாக ஆக்கி அருள் புரிவானாக. ஹாஜிகள் ஹஜ்ஜிற்கு சென்றிருக்கின்றார்கள், இவர்களுடைய ஹஜ்ஜை அல்லாஹ் மக்பூலாக, மபரூராக, எந்த விதமான சிரமமும் இன்றி, ஆபத்துகள் இன்றி பாதுகாத்து அருள் புரிந்து ஹஜ்ஜை நிறைவேற்ற வசதிகளை செய்து தந்தருள்வானாக. வ ஆஹிரு தவானான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.